வெல்கம் யூவர்ஸ் டு டாப் 7 தமிழ் சேனல். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எல்லைகள் மற்றும் எல்லை முனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் எல்லை கோடுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு வந்து ராட்கிளிப் என அழைக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம், ராட்கிளிப் கோடு. அதே மாதிரி இந்தியா சீனா எல்லை கோடு வந்து மக்மோகன் கோடு என அழைக்கப்படுது. இந்தியா சீனா எல்லை கோடு வந்து மக்மோகன் கோடு என அழைக்கப்படுது. இந்தியா வங்காளதேசம் எல்லை கோடு எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வர்பஷல், அதாவது ஆப்ரேட்டிங் ஜீரோ லைன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியா வங்காளதேசம் எல்லை கோடு வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வர்பஷல், அதாவது ஆப்ரேட்டிங் ஜீரோ லைன். அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவினுடைய எல்லைகள், இந்தியாவின் எல்லை கோடு வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்தியாவின் எல்லைகள் பற்றி பார்க்கலாம். ஸோ நான்கு திசைகள் இருக்கு இல்லையா, அதில் கிழக்கு பகுதி வந்து மியான்மர் மற்றும் வங்காள தேசத்துடன் இந்தியா வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது. ஸோ கிழக்கு பகுதி, இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி எல்லை வந்து மியான்மர் மற்றும் வங்காள தேசம் நாடுடன் இணைந்துள்ளது. அடுத்து மேற்கு பகுதி பார்த்தோன்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையுடன் இந்திய எல்லை வந்து பகிர்ந்து. ஸோ மேற்கு பகுதி, இந்தியாவின் எல்லையின் மேற்கு பகுதி வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். வடக்கு பகுதி பார்த்தோன்னா சீனா, பூடான், நேபாளம் இந்த மூன்று நாடுகளுடன் வந்து இந்தியா தன் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. இந்தியாவினுடைய எல்லை வடக்கு பகுதி வந்து சீனா, பூடான், நேபாளம் போன்ற மூன்று நாடுகளுடன் வந்து பகிர்ந்து கொள்ளுது. தெற்கு பகுதி, இந்தியாவினுடைய எல்லையின் தெற்கு பகுதி என்னென்னு பார்த்தோன்னா எந்தெந்த நாடுடன் பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கை, மாலத்தீவு மற்றும் இந்தோனேஷியா போன்ற மூன்று நாடுகளுடனுமே வந்து இந்தியா வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. மொத்தமாக டோட்டலாக பார்த்தோன்னா இந்தியா வந்து ஏழு நாடுகளுடன் தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. ஏழு நாடுகளுடன் எல்லை தொடர்பு கொண்டுள்ளது. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, வங்காளதேசம், மியான்மர், நேபாளம், பூடான் இந்த ஏழு நாடுகளுடனுமே வந்து இந்தியா வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய அண்டை நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா சீனா. இந்தியாவின் மிகப்பெரிய அண்டை நாடு வந்து சீனா. அதே மாதிரி இந்தியாவின் மிகச்சிறிய அண்டை நாடு வந்து பூடான். இந்தியாவின் மிகச்சிறிய அண்டை நாடு வந்து பூடான். இந்தியா மிக நீளமான எல்லையை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னா வங்காளதேசம். இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடைப்பட்ட எல்லை தான் வந்து மிக நீளமான எல்லை வந்து இருக்கு. இது கிலோமீட்டர் பார்த்தோன்னா 4096 கிலோமீட்டர் வந்து நீளமுடையது. ஸோ இந்தியா வங்காளதேச எல்லை தான் வந்து மிக நீளமுடையது. கிலோமீட்டரில் பார்த்தோன்னா 4096 கிலோமீட்டர். இந்தியா வந்து மிக குறைந்த எல்லையை வந்து கொண்டுள்ள நாடு ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர் வந்து எல்லையை கொண்டுள்ளது. மிக அதிக நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் வந்து மூன்று நாடுகளுடன் வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. அதாவது மாநிலம் கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான் மூன்று நாடுகளுடன் வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா இந்த மூன்று நாடுகளுடனே வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. அடுத்து மிக அதிக மாநிலங்களுடன், ஸோ இந்தியாவுக்குள்ள மிக அதிக மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம். இது வந்து மொத்தம் 8 மாநிலங்களுடன் தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. அடுத்து இந்திய எல்லை முனைகள். ஸோ வடமுனை வந்து பெக் கணவாயின் அருகில் உள்ள டாப்டர் என அழைக்கப்படுது. இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவின் வட எல்லை முனை வந்து
பெக் கணவாயின் அருகில் உள்ள டாப்டர். இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து இருக்கு. ஸோ தென்முனை பார்த்தோன்னா இந்திரா முனை, நிக்கோபர் தீவு, கன்னியாகுமரி, அதாவது நிலப்பகுதியில் பார்த்தோன்னா கன்னியாகுமரி தான் வந்து இந்திய எல்லையின் தென்முனை. ஸோ அந்த நீரோட சேர்த்து பார்த்தோன்னா நிக்கோபர் தீவு, அதாவது இந்திரா முனை. அடுத்து மேற்கு முனை எது அப்படின்னு பார்த்தோன்னா குவார் மேத்தாவின் மேற்கு பகுதி வந்து குஜராத். கிழக்கு முனை எது அப்படின்னு பார்த்தோன்னா கிபிது, அருணாச்சல பிரதேசம். இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு. இந்தியா எல்லை முனையின் கிழக்கு முனை வந்து கிபிது, இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இருக்கு. அடுத்து மாநிலங்களும் சர்வதேச எல்லைகளும். ஸோ எந்த ஜம்மு காஷ்மீர் வந்து எந்தெந்த நாடுகளுடன் தனது எல்லையை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த மூன்று நாடுகளுமே வந்து சர்வதேச எல்லையை வந்து கொண்டுள்ளது. அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேசம் வந்து சீனா நாட்டுடன் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. ஹிமாச்சல பிரதேசம் வந்து சீனா நாட்டுடன் வந்து சர்வதேச எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது. அடுத்து உத்தரகாண்ட் வந்து சீனா மற்றும் நேபாளம் போன்ற நாடுகளுடன் எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. ஸோ மாநிலங்கள் இது. அடுத்து சிக்கிம் பார்த்தோம்னா சீனா, நேபாளம், பூடான் போன்ற மூன்று நாடுகளுடன் வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது சிக்கிம். அடுத்து பஞ்சாப், ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான், இந்த நான்கு மாநிலங்களுமே வந்து பாகிஸ்தானுடன் தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. ஸோ நாலு மாநிலங்கள். இன்னொன்று பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், இவை ஐந்துமே வந்து பாகிஸ்தானுடன் தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. அடுத்து பார்த்தோன்னா மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த ஐந்து மாநிலங்களுமே வந்து வங்கதேசத்துடன் வந்து தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. இந்த வீடியோல வந்து நம்ம இந்தியாவின் எல்லைகள் மற்றும் எல்லை முனைகள் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.